Welcome to Kai Course KK Lessons. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் ஜியோமெட்ரி. இது மேக்ஸ் கிளாஸ் 2 சமச்சீர் கல்வியோட சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் யூ திஸ் வீடியோ. வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 ஜியோமெட்ரி. ரெட் கார்பெட் வெல்கம்ஸ் யூ, அதாவது சிகப்பு கம்பளம் உங்களை வரவேற்கின்றது. இது ஸ்கூல், ஓகேங்களா? ஸ்கூலோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். கவுண்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் இன் தி ரெட் கார்பெட் அபோவ் அண்ட் ரைட் தியர் நம்பர்ஸ். என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம இந்த பிளாங்க்ஸில் வந்து ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஸ்கொயர் அது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது என்ன கலரில் கொடுத்துருக்காங்க? பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பிள் கலரோட ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 4 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதே மாதிரி ப்ளூ ரெக்டாங்கிள்ஸ், ப்ளூ ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது மிடில்ல, ஸோ 1. அதே மாதிரி ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லோ கலர், ஹவு மெனி எல்லோ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, டோட்டல் எவ்வளோ? 12 இருக்குது. ஸோ 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. இங்கே ஒரு 9, 21 + 9 வந்து என்னது? 30. ஸோ 30 நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஷேப் டவர்ஸ். ஷேப் டவர்ஸ்னால் வந்து ஒரு ஷேப்பை வந்து அடுக்கி வச்சா அது என்ன ஷேப் வந்து கொடுக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். பைல் அப் தி கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அப்சர்வ் தி சேஞ்ச் இன் தியர் ஷேப்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பைலிங் அப்படின்னா என்னதான்? ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறது தான் பைலிங்கு, அதாவது டவர் மாதிரி அடுக்கி வைக்கிறது. ஸோ இந்த ஸ்கொயர் பேப்பரை இப்படியே நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு என்ன ஷேப் வந்து கொடுக்குது? கியூப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கியூப் ஷேப் வந்து கொடுக்கும். அதே மாதிரி காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயின்ஸை அப்படியே நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா அது வந்து சிலிண்டர் ஷேப் வந்து கொடுக்கும், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். இப்போது இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைங்க, க்யூபாய்ட் ஷேப் வந்து கிடைக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து நம்ம நோட்புக்கு, நோட்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் அப்படியே கட்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அது என்ன ஷேப் கொடுக்குது? க்யூபாய்டல் ஷேப் வந்து கொடுக்குது. இன்ட்ரொடக்ஷன் டு 3D, தட் இஸ் 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ்னால் என்னது? அதுக்கு வந்து மூணு வியூ வந்துருக்கும், லென்த்து, வித்து, அப்புறம் வந்து பிரெத்து, மூணுமே நம்ம வந்து பார்க்கலாம். 3D வியூ, நம்ம பார்க்குற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே என்னது? 3D வியூவில் தான் வந்து பார்க்குறோம், சரிங்களா? ட்ராவல் த்ரூ கிங்ஸ் பேலஸ், கிங்ஸ் பேலஸ்னு என்னது? ராஜாவோட அரண்மனை. அனிமல்ஸ் பில்ட் அ பேலஸ் ஃபார் தியர் கிங், தி லைன், ஈச் ஆஃப் தம் ப்ராட் அண்ட் ஐட்டம் ஃபார் தி பேலஸ், அப்சர்வ் தி ஐட்டம்ஸ் ப்ராட் பை தம். அதாவது எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த காட்டுராஜா, காட்டுராஜா யார்? லயன். லயனுக்காக ஒரு அரண்மனை வந்து கட்ட போகிறாங்களாம். ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்ப்போம். இப்போ இங்கே கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்யூப், க்யூபாய்ட், சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர் இதெல்லாமே ஷேப்ஸா, சரிங்களா? இதுதான் அந்த காட்டுராஜா, மித்த விலங்கினங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? மேட்ச் தி ஐட்டம்ஸ் ப்ராட் பை தி அனிமல்ஸ் அஸ் சீன் இன் தி அபோ பிக்சர், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. நம்ம வந்து மேட்ச் பண்ணணுமா எந்தெந்த அனிமல்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம்? இந்த ரேபிட், ரேபிட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது வந்து பிக்ஸை கொண்டு வந்திருக்கு, அதாவது செங்கல். ஸோ செங்கலோட மேட்ச் பண்ணுறோம். அப்புறம் இந்த கரடி, கரடி பாருங்கள், இந்த பிளாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கு. இது எப்படி இருக்குது? க்யூப் மாதிரி இருக்குது. ஸோ க்யூபோட மேட்ச் பண்ணுங்கள். இது என்னது? ஜீப்ரா. ஜீப்ரா வாலியில் தண்ணி கொண்டு வருது, ஸோ அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். இது என்னது? ஹார்ஸ். ஹார்ஸ் வந்து ஸ்பியரை வந்து கொண்டு வந்திருக்கு, ஸ்பெரிக்கல் கல்லை வந்து கொண்டு வந்திருக்கு, ஸோ அதோட மேட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜிராஃபு, ஜிராஃபு வாயில் என்ன வச்சுருக்கு பாருங்கள்? இந்த மாதிரி கோனும் இன்னொரு க்யூபையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது கப்பு, கப்பு என்ன வச்சுருக்கு? சிமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ சிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். யானை, யானை என்ன வச்சுருக்கு பாருங்கள்? லாக், லாக் வந்து மரக்கட்டை. ஸோ அதோட மேட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் என்னது? இந்த அனிமல் வந்து கையில் குச்சி மாதிரி வச்சுருக்கு, ஸ்டிக்கு. ஸோ ஸ்டிக்கோட மேட்ச் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ ஒவ்வொரு அனிமல்ஸும் எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து அரண்மனையை வந்து கட்டுது. க்யூப், தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் தி ஷேப் ஆஃப் க்யூப். இந்த எல்லா பொருட்களையும் வந்து பாருங்கள், இது என்ன ஷேப் கொடுக்குது?
க்யூப் ஷேப் வந்து கொடுக்குது. இதுவும் பாருங்கள், அதாவது க்யூப்னால் எப்படின்னா எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும் க்யூபுக்கு, சரிங்களா? அதாவது இங்கேயும் ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த சைட்ஸும் மொத்தமாக ஆறு சைட்ஸும் வந்து இதுக்கு வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஸோ இது இந்த பிளாக்ஸு, இந்த கிஃப்ட் பாக்ஸு, நம்ம விளையாடுவோம் இல்லை பசல் கேம், அது அப்புறம் வந்து டைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூபிக்கல் ஷேப்பில் தான் வந்து இருக்கும். க்யூபாய்ட், க்யூபாய்ட்னா என்னென்னா இதுவும் வந்து க்யூப் மாதிரி தான், பட் ஆனால் இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வந்து இருக்காது. க்யூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது, எல்லா சைட்ஸும் ஈக்குவல், இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக வந்து இருக்கும். நம்ம செங்கல், பீரோ, புக்கு, சூட் கேஸ் இதெல்லாமே என்னது, க்யூபாய்டல் ஷேப்பாக க்யூபாய்டு. ப்ராக்டிஸ், ஐடென்டிஃபை த க்யூப் அண்ட் க்யூபாய்ட் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் ஏ ஃபார் க்யூப் அண்ட் பி ஃபார் க்யூபாய்ட் இன்சைட் தி கிவன் பாக்ஸ் பிலோ. எதெல்லாம் க்யூப் ஷேப்பில் இருக்கோ அதுக்கெல்லாம் ஏன்னு எழுதணும், எதெல்லாம் க்யூபாய்டல் ஷேப்பில் வந்து இருக்கோ அதுக்கெல்லாம் பீன் வந்து எழுதணும். இங்கே பாருங்கள், எல்லா ஷேப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது எல்லா சைட்ஸும், ஸோ இது வந்து ஏ, சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், இந்த ஐஸ் கட்டி அதுக்கு வந்து ஏ, ஐஸ் க்யூபும் வந்து ஏ. இங்கே புக் வந்து க்யூபாய்ட் ஷேப்பு, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்டியும் வந்து பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியுது, ஸோ இதுக்கு வந்து பி எழுதியிருக்கோம். கலர் தி க்யூப் ஷேப் ரெட் அண்ட் க்யூபாய்ட் ஷேப் க்ரீனு. க்யூபுக்கு வந்து ரெட் கலர் வந்து பண்ணணும், க்யூபாய்ட் ஷேப்புக்கு வந்து க்ரீன் கலர் வந்து பண்ணணும். இது என்னது, ரெக்டாங்கிள், ஸோ இதை பண்ணக்கூடாது. இது என்ன ஷேப், க்யூப் ஷேப், க்யூப் வந்து ரெட்டில் கலர் பண்ணுங்கள். இது ஸ்கொயர், இது வந்து என்னது, க்யூபாய்ட், ஸோ இதுக்கு வந்து க்ரீனில் வந்து கலர் பண்ணுங்கள். சிலிண்டர், தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் தி ஷேப் ஆஃப் சிலிண்டர். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் என்ன ஷேப்பில் வந்துருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துருக்கு. இது லாக், மரக்கட்டை, இது சிலிண்டர் மாதிரி இருக்குது, இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர். ஃப்ளாஸ்க் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு, அப்புறம் இந்த ட்ரம் வந்து பாருங்கள், இது வந்து என்னது, சிலிண்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே எப்படி, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக. ஸ்பெல்லிங்கை நல்லா படிச்சுக்கோங்க, சிலிண்டர், CYLINDER, சிலிண்டர். அடுத்து என்ன, கோனு, தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் தி ஷேப் ஆஃப் கோனு. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்த ஷேப்பில் இருக்குது, கோனிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இது கோனா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபனல் அதுவும் கோன் ஷேப்பு. அப்புறம் தாமரையோட மொட்டு, பட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோனிக்கல் ஷேப். பம்பரம், டாப், அதுவும் கோனிக்கல் ஷேப். ஸோ இதெல்லாமே கோன் ஷேப்டு, கோனோட ஸ்பெல்லிங் CONE. ஸ்பியர், தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் தி ஷேப் ஆஃப் ஸ்பியர். இங்கே பாருங்கள், இந்த கல் ஸ்பியர் ஷேப்பா, நெல்லிக்காய் ஸ்பியர் ஷேப், டொமேட்டோ, லெமன் இதெல்லாமே என்னது, ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஸ்பியருக்கும் சர்க்கிளுக்கும் என்ன வித்தியாசம்னா, சர்க்கிள்னால் சும்மா ஒரு ஹாலோ ஷேப் தான் வந்து சர்க்கிள், அதாவது உள்ள இடைவெளி வந்து இருக்கும். ஆனால் ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மாஸ், மாஸ்னானது சாலிடால் மேக்கப்பாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்பியர், சரிங்களா? ப்ராக்டிஸ், ஐடென்டிஃபை தி சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் 1 ஃபார் சிலிண்டர், 2 ஃபார் கோன் அண்ட் 3 ஃபார் ஸ்பியர். இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து சிலிண்டரை கண்டுபிடிங்க, அதுக்கு வந்து நம்பர் 1 பண்ணுங்கள், கோன் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்பர் 2 போடுங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு 3 வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கெல்லாம் ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது, இங்கே இது குண்டும் இந்த கல்லும் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், ஸோ நம்பர் 3 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோனும் இந்த டாப் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க, இது வந்து என்னது, கோனிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது, ஸோ இதுக்கு வந்து 2 நம்பர் ஷேப்பு. அதே மாதிரி இந்த ரோலரும் இந்த குச்சியும் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஸோ 1 போட்டிருக்கோம். ட்ரை திஸ், மேட்ச் தி ஆப்ஜெக்ட்ஸ் வித் தியர் ஷேப்ஸ் அண்ட் நேம் ஆஃப் தி ஷேப்ஸ், 1 இஸ் டன் ஃபார் யூ. இங்கே ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும், அது எந்த ஷேப்போட ஒத்துப்போகுது. அப்புறம் இங்கே ஷேப்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து எந்த ஷேப்புக்கு மேட்ச் ஆனது அதையும் மேட்ச் பண்ணணும். இந்த லாக் பாருங்கள் என்ன ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஸோ இங்கே இருக்குது சிலிண்டர். சிலிண்டரோட வேர்டு எங்கே இருக்குது, COLINDER, சிலிண்டர் இங்கே இருக்குது. இந்த வாழைப்பு என்ன ஷேப்பில் வந்துருக்கு, கோனிக்கல் ஷேப்பில் வந்துருக்கு, ஸோ கோனோட மேட்ச் பண்ணியிருக்கோம். கோனோட ஸ்பெல்லிங் என்ன, CONE. இந்த பிளாக்ஸ் பாருங்கள், இது என்ன ஷேப்பில் இருக்குது, க்யூப் ஷேப்பில் வந்துருக்கு, ஸோ க்யூபோட மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸ்பெல்லிங் என்ன க்யூபுக்கு, CUBE, க்யூப். இது என்னது, ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் என்ன ஷேப்பில் வந்துருக்கு, க்யூபாய்டல் ஷேப்பில் வந்துருக்கு. க்யூபாய்டோட ஸ்பெல்லிங் என்ன, CUBOID, க்யூபாய்டு. இந்த உலகம், நம்ம இருக்க ஏர்த் பூமி, அது என்ன ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பியரு. இங்கே இருக்குது ஸ்பியர். நார்மலாக சர்க்கிளில் வந்து இப்படி வந்து ஒரு ரிங் மாதிரி போட்டுட்டு அது வந்து ஸ்பியரை வந்து இண்டிகேட் பண்ணும், சரிங்களா? ஸ்பியரோட ஸ்பெல்லிங் SPHERE. ப்ராக்டிஸ், தி நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிவன் இன் தி பாக்ஸஸ், அப்சர்வ் தி ஷேப்ஸ் ஆஃப் தி கிவன் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட் தம் இன் தி எம்டி ஸ்கொயர்ஸ் மேட்சிங் ஈச் ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்பியர், கோன்,
cube, cylinder and cuboid. அதாவது இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பேரை வந்து இங்கே எழுதியிருக்காங்களாம் சரிங்களா. அதாவது டைஸு, இது வந்து என்னது டாப், பீடு, புக்கு, இது என்ன ஃப்ளூட், இப்படி எழுதியிருக்காங்களாம். இது என்ன ஷேப்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. எம்டி பாக்ஸில் டைஸ், டைஸ் என்ன ஷேப் வந்து இருக்குது, கியூப் ஷேப்பு, CUBE. ஸோ கியூப் வந்து எழுதுகிறோம். டாப்னா என்னது பம்பரம், TOP டாப். இது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள், கோனிக்கல் ஷேப், அதாவது கோன், CONE கோன். இது குண்டு பால்ரஸ் மாதிரி இருக்குது. ஸோ BEAD ஸ்பியர் ஷேப், SPHERE ஸ்பியர். இது புக் என்ன ஷேப்பு, கியூபாய்ட் ஷேப்பு, CUBOID கியூபாய்ட். ஃப்ளூட் புல்லாங்குழல் என்ன ஷேப்பில் வந்திருக்கு, சிலிண்டர் ஷேப்பில் வந்திருக்கு. ஸ்பெல்லிங் என்ன, CYLINDER சிலிண்டர். ப்ளஷர் டைம், ஹெல்ப் யுவர் டாய் ஃப்ரெண்ட்ஸ் டு ரீச் தியர் ஹவுசஸ். அதாவது இங்கே டாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து மேலே இருக்க வீட்டுக்கு வந்து போய் சேரணுமா. ஸோ எப்படி போவாங்க, இது என்னது பாருங்கள், கியூப். ஸோ கியூப் எப்படியோ போகுது, இந்த கியூப் வழியாகவே போகும். ஸோ இதெல்லாமே வந்து பாருங்கள், இதெல்லாம் கியூபு தான். ஸோ இங்கே போயிட்டு அடுத்த கியூப் எங்கே இருக்குது, ஸோ இங்கே போயிட்டு அப்படியே அப்படியே போய் இங்கே வந்து ரீச் ஆயிடுது கியூபு. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, அடுத்து சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் இங்கே பாருங்கள், இந்த ட்ரம் வழியாக போகுது. அடுத்து இங்கே இருக்குது சிலிண்டர், இங்கே இருக்குது சிலிண்டர். ஸோ இப்படியே போய் பேப்பர் டவல், பெயிண்ட் ப்ரஷ். ஸோ போயிட்டு சிலிண்டர் வந்து ரீச் ஆகுது. அடுத்து என்ன இருக்குது, ஸ்பியர். ஸ்பியர் எப்படி போகுது, இந்த பால் வழியாக ரோல் ஆகி இப்படியே போய் இங்கே டொமேட்டோ இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள்லேருந்து லட்டு, அப்புறம் போயிட்டு இங்கே ரீச் ஆகுது. அடுத்து என்ன, கோன். கோன் வந்து அப்படியே பாருங்கள் இப்படியே போகுது, ட்ரீ, கேரட்டு, டாப், ஐஸ்கிரீம், அப்புறம் இந்த கேப், அப்புறம் போய் ரீச் ஆகுது இங்கே. அடுத்து என்னது, கியூபாய்ட் இருக்குது. ஸோ இது எப்படி போகுது, இந்த வழியாக வந்து போகுது, இப்படியே போகுது. ஸோ இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே போகுது, அப்புறம் புக், அப்புறம் வந்து கியூபாய்ட் வந்து ரீச் ஆகுது சரிங்களா. ஸோ இப்படி வந்து நீங்கள் அதில் ட்ரேஸ் பண்ணி மேப் பண்ணுங்கள். தேங்க்யூ கிட்ஸ்.